அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்க இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வர ஜீவத்தின வாக்கின் வேளையே வாருங்கள் என்று சொல்லி இயேசு உங்களை அறைய வைக்கிறார். அதற்காக இந்த பூமிக்கு அன்பு உண்டு. அன்பு உண்டு. தேவனோடு கூட நம்ம இணைப்பதாய் இருக்கிறது. நாம் பாவியலாய் இருக்கையில் கர்த்தர் நம்மை தேடி வந்தபடியினால் பாவியாய் இறப்பின் வாசலில் நின்று கதறிடும் மனிதர் யார்? சுவரை அடைக்கும் மனிதர்கள் நம்மில் யார்தான்? இறப்பின் வாசலில் நின்று கதறிடும் மனிதர் யார்? சுவரை அடைக்கும் மனிதர்கள் நம்மில் யார்தான் உண்டு? இயேசுவின் இதயம் கதறிடுதே என்று, இயேசுவின் இதயம் கதறிடுதே என்று, வாலிபனே நீயும் அறிவாயோ இதையே, வாலிபனே நீயும் அறிவாயோ இதையே, புறப்படு புறப்படு இயேசுவை அறியாதோர் அறிந்திட, புறப்படு புறப்படு இயேசுவை அறியாதோர் அறிந்திட. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை தேவ சமூகத்திலிருந்து நான் உங்களுக்கு வாழ்த்துதை சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த தொலைக்காட்சி செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாதவர்களாக இருக்கலாம், தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறாக நீங்கள் இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிட நேரம் இந்த செய்தியை நீங்கள் கவனிக்கும்படி பட்சமாய் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உலகம் ஒரு பரந்த உலகம். நாம் எங்கே இருக்கிறோம் என்று மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாதபடி நம்மை யாரும் ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை என்று நாம் நினைக்கிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓடுகிற மனிதர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கிற இந்த உலகத்தில் அமைதலாக நாம் உட்கார்ந்து விட்டோம் என்று சொன்னால் எல்லாரும் நம்மை ஒதுக்கிவிட்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆம், இந்த உலகத்தால் நாம் மறக்கடிக்கப்படுகிறோம். நீங்கள் நன்றாக சந்தோஷமாக வாழ்ந்திருந்தால், சிரித்து பேசிக் கொண்டிருந்தால் சொந்தக்காரங்க எல்லாரும் கூட வருவாங்க. கொஞ்சம் அழுது பாருங்க, கொஞ்சம் எனக்கு பிரச்சனைகள் என்று சொல்லி பாருங்கள், எல்லாரும் உங்களை விட்டு விலகி போய்விடுவார்கள். நம்மை விட்டு விலகாத ஒருவர் உண்டு என்று சொன்னால் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு இறங்கி வந்து சிலுவையை சுமந்து சிலுவின் மீது தம்முடைய முழு ஜீவனையும் முழு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி மீண்டும் உயிரோடு கூட இன்றும் நம்மோடு கூட இருக்கிறாரே இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆறுதல் அளிக்கிறவர், நம்முடைய கரங்களை அழைத்துக் கொண்டு செல்கிறவர். அவரை நோக்கி பார்க்க தெரிந்த மனிதர்கள், அவரோடு கூட பேச கற்றுக்கொண்ட மனிதர்கள் பாக்கியவான். எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் மூழ்கி இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிவோம். அப்படியானால் நமக்கு ஒரே ஒரு மறைவிடம், ஒரே ஒரு புகலிடம் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை பிடிக்க கற்றுக்கொண்டவர்கள், அவருடைய மார்பின் மீது சாய கற்றுக்கொண்டவர்கள் மிகவும் பாக்கியவான்கள், மிகவும் பாக்கியவன். இன்று நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தர் கொடுத்து அனுப்பிய வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியாவின் புலம்பல் 2:18-19 அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு, கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருவெளி சும்மா இருக்க விட்டாது, நதியளவு கண்ணீருடைய. இந்த தேசம் இங்கோ சென்று கொண்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நமக்கு எதிரிகள் யாரோ மனிதர்கள் அல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், அந்த ஆவிகளின் சேனலோடு கூட நமக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலக நாடுகளின் செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது ஏராளமான காரியங்கள் மனதை நொறுக்குகிற காரியமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசித்து காண்பிக்கிறேன். எபேசியர் புஸ்தகம் 6:12 இப்படி சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொருளாத ஆவிகளின் செயல்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு மனிதனை பாவத்திற்குள்ளாக அழைத்து செல்வது, ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அமைதியான வாழ்க்கை அவனை விட்டு எடுப்பது, எப்போ பார்த்தாலும் ஒரு ஆரவாரமான இல்லை என்று சொன்னால் ஒரு அவலமான நிலைக்கு நம்முடைய மனநிலையை தள்ளுகிறது. எல்லாமே பிசாசின் தந்திரங்கள். நாம் பிசாசு ஜெயிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறார். எப்படி ஒரு மனிதன் பிசாசை தோற்கடிக்க முடியும்? பிசாசு தோற்று போனது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
மனித முயற்சியினால் முடியுமா? மனித பலத்தினால் முடியுமா? காட்டுக்கத்தல் கத்திவிட்டால் முடியுமா? ஒன்றுமில்லை. இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு அவர் இரத்தத்தின் வல்லமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடும் பொழுது, கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை, ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுகிறார். எந்த ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்ததோ அதே வல்லமையால் நம்மை அவர் நிறைக்கிறார். நாம் இந்த பூமியை மேற்கொள்ள முடியும், சாத்தானின் ஆளுகையை மேற்கொள்ள முடியும், வானமண்டல பொல்லாத ஆவிகளை நாம் மேற்கொள்ள முடியும். ஒரே ஒரு காரியம், முதற் சாபத்தின் எழுந்திரு, முழங்கால் படியிடு. இன்று அநேகர் ஜெபிக்கிறதில்லை. ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு கூட பேசுகிறது. ஒரு மகன் வா, எனக்கு அது வேணும் இது வேணும் சொன்னாதான் கிடைக்கும். சொல்லாம அமைதியா வாயை மூடிக்கிட்டு தூங்கும் போது அப்படியே யோசிச்சுட்டே படுக்கிறது. அப்பா எனக்கு அதை தருவாரா இதை தருவாரா? எங்க இருந்து கொடுப்பார்? நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார், தூரத்திலிருந்து அதன் யோசனை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். ஆனாலும் வேதம் சொல்றது, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார். அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்கும் இல்லையா? அப்ப கேட்க வேண்டும். தேவனிடத்தில் கேட்கிற அளவா, அதற்கு பேர் தான் ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பம். இவைகளை விட்டு விட்டு ஜெபிப்பது கிடையாது. கிறிஸ்தவ சமுதாயமோ அல்ல யாரோ தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறது இல்லை, உலகால் படிகளில்லை. ஆனால் இவர்களுக்கு அற்புதங்கள் வேண்டும், இவர்களுக்கு அதிசயங்கள் வேண்டும். நாம் சென்று கொண்டிருக்கிற உலகம் இந்த எங்கே ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் நன்றாக பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 9 அதிகாரத்தில் சவுல் என்கிற ஒரு மனிதனை தமஸ்கு வீதியில் கர்த்தர் சந்தித்தார். ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. தமஸ்கு வீதி, தமஸ்கு எங்க இருக்கிறது? இன்று இருக்கிற சிரியாவின் தலைநகரம் தமஸ்கு, டமாஸ்கஸ் என்று சொல்லுவார்கள். வேத புத்தகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 54 வசனங்களுக்கு மேலாக தமஸ்கு, தமஸ்கு என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த அந்த பட்டணத்தின் நிலை என்ன தெரியுமா உங்களுக்கு? சிறிய குழந்தைகள் மீது ஏராளமான பாம்புகள் போடப்படுகிறது, அங்கும் இங்கும் வான்வழி தாக்குதல் நடைபெறுகிறது, சொந்த ஜனங்கள் மீதே ராணுவ தாக்குதல்கள், இனப்படுகொலை. ஏன், எதற்காக? நீங்கள் நானும் முழங்கால் படியிடாதபடினா? அது எங்கோ இருக்கிற ஒரு நாடல்ல, இந்த பூகோள உருண்டையில் இருக்கிற ஒரு நாடு. நான் ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 4:24. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். இன்று இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிற அதே தேசத்து ஜனங்களை தேவன் சந்தித்தார், அன்னைக்கு வியாதியஸ்தலை சுகமாக்கினார். பவுல் என்கிற மனிதனும் அந்த தேசத்தில் நான் சந்திக்கப்பட்டான். ஆனால் இன்று அந்த தேசத்தின் நிலைமை என்ன? ஈசாக்குடைய மனைவி ரெபேக்கா சீரியா தேசத்தால். இவைகளெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் நாட்களில் சீரியா தேசத்தை குறித்து ஏதேதோ தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்ற பிறகு முழு உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் அவரத்தால் கழுவப்பட்டு அமைதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். சீரியா தேசத்தில் இயேசு கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்ட அந்த பவுலின் ஒரு மனிதர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 15 அதிகாரம் கடைசி வசனம் இப்படி சொல்கிறது. சீரியாவிலும் சிசிலியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். அநேக வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொண்ட ஜனங்கள் அங்கு சபைகள் நிறுவப்பட்டது. ஆனால் இன்று அந்த தேசத்தின் நிலைமையை பாருங்கள். நீங்களும் நானுமே நதி அளவு கண்ணீர் சிந்தாதது. நாம் எப்பொழுது நமக்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறபடினால் அடுத்த தெருவில் என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. நம்முடைய சொந்த தேசத்தில் நடக்கிற காரியங்கள் நமக்கு புலப்படவில்லை. சுயநலம், மற்றவர்களுக்காக ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவன் சுயநலவாதி. எனக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், எல்லாமே எனக்கு தாங்க. இல்லை, சுயநலவாதிகளை தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நான் நன்றாக இருந்தால் போதும், மற்றவர்கள் எப்படி வேண்டுமானால் போகட்டும். எல்லா இடங்களிலும் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ சபைகள் துன்புறுத்தப்படுகிறது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கண்ணீர் சிந்த வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏனென்றால் நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னை ஒருவன் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகண்ணத்தையும் காண்பி என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினால்தான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல முழங்கால் படியிட வேண்டும். ஒரு மனிதன் முழங்கால் படியிடும் போது தேசம் முழுவதும் சந்திக்கப்படும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த நிமிடத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய விடுதலை கொடுப்பார். உங்களுடைய குடும்பம் மாத்திரமல்ல, முழு தேசம் ஒரு சந்திக்கப்படும், முழு உலகமும் சந்திக்கப்படும். எனக்கு பிரியமானவர்கள், தேசம் இங்க ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு நாட்டில் நடக்கிற காரியங்கள் அல்ல. பச்சிலம் குழந்தைகள், பச்சிலம் பாலகர்கள் தண்ணீருக்காக தவிக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது வேதத்தில் எவ்வளவோ ஊழியங்கள் நடைபெற்ற ஒரு தேசம் அது. அந்த தேசம் இன்று சந்திக்கப்பட்டு ஆக வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சீரியா தேசத்திற்காக இன்று முழங்கால் படிட்டு ஜெபிப்பீர்களா? எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் காலத்தின் கட்டாயம், இன்றைய தேவை. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்ட பொழுது, நீங்க மற்ற தேசத்திற்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது,
நம்முடைய தேசம் ஒரு பெரிய சுபிட்சத்தை காணும். நம்ம சொந்த வாழ்க்கையும் ஒரு பெரிய கிருபைக்குள்ளாக கடந்து போகும். ஏனென்றால் யோவானில் சுவிசேஷம் 14:27 வசனத்தில் இயேசு சொல்கிறார், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போக வந்தேன். இந்த வேத புத்தகம் இந்தியர்களுக்கு மட்டும் சொந்தமா, அமெரிக்கர்களுக்கு மட்டும் சொந்தமா, இங்கிலாந்து தேசத்திற்கு மட்டும் சொந்தமா, உலக நாடுகளில் இருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் சொந்தம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து சமாதானம் எல்லா மனிதர்களுக்கும் சொந்தம். வாட்ஸ்அப்களிலும் பேஸ்புக்கிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அலங்கோலமான காரியங்களை, அவர்களுக்கும் சொந்தம். இவைகளை பார்த்து கண்ணீர் வடிக்கிற மனிதர்கள் உண்மையாகவே இயேசுவின் மார்பில் சாய கற்றுக்கொண்ட மனிதர்கள். பிரசங்கம் பண்ணுகிறது அல்ல, நானும் போகிறேன் ஆலயத்துக்கு என்பது அல்ல, தனியறையில் தேவனோடு கூட உறவாடு. தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு உன்னை வாழ வைக்கும், மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். யாக்கோபு ராம் முழுவதும் போராடினான், சுதந்திரித்துக் கொண்டான் ஆசீர்வாதங்களை. இன்று நாம் சும்மா இருப்பது நல்லதல்ல. நம்முடைய கண்ணின் கருவிழிகள் சும்மா இருக்கக்கூடாது, நதி அளவு கண்ணீர் விடு. ஆம், கடைசி நாட்களில் வந்து கொண்டிருக்கிறோம். எங்கோ அல்ல, நம்முடைய நாட்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெள்ளம் வந்து அநேகரை வாரிக்கொண்டு போகிறது. சில வருடங்களுக்கு முன்பதாக சுனாமி என்ற ஒன்று வந்தது, திடீரென வாரிக்கொண்டு சென்றது. யாரும் யாரையும் காப்பாற்ற முடியவில்லை. திடீரென ஆங்காங்க பூகம்பங்கள், எரிமலைகள், வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. உன்னுடைய பங்கு என்ன? யோனாவிடம் சொன்னார், நினிவே பட்டணம் 40 நாட்களில் கவிழ்க்கப்பட்டு போகும், அழிந்து போகும். போய் சொல்லு. இவன் போய் சொல்லிட்டான், எப்போ அழியும் வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் அதை அழிக்கல, தேசம் மனம் திரும்பியது. அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, ஆனால் பரிதபிக்கிற கர்த்தர், அவருடைய பிள்ளைகளுக்காக இயங்குகிற கர்த்தர், அன்பிற்காக இயங்குகிற ஒரு கர்த்தர். ஆதாமையும் ஏவாளையும் தேடி அன்பிற்காக இயங்கி தினந்தரும் ஏதன் தோட்டத்தில் ஓடி வந்த கர்த்தர் இன்று உடைய முழங்கால்களை அவர் நோக்கி இருக்கிறார். ஆலயத்தில் 9 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் 10:30 மணிக்கு செல்கிறாயோ? கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிறாயோ? உன்னை எவ்வளவு ஆசீர்வதித்திருந்தோம், உன்னை கர்த்தர் எவ்வளவோ மேன்மைப்படுத்தி இருந்தும், புழுதியில் இருந்த உன்னை மேல கோபுரத்தில் கொண்டு வைத்து கோபுரத்தில் அழகு பார்த்திருந்தும், ஆலயத்திற்கு செல்ல மனம் இல்லையோ உனக்கு? கர்த்தர் இந்த காலை வேளையில் உன்னை எச்சரிக்கிறார். ஆலை ஆராதனை அசட்டை பண்ணுகிறாயோ? நானும் உன் பிள்ளைகள் மறப்பேன் என்று சொல்கிறார் கர்த்தர். பயத்துடன் இவரை செய்வீங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். ஆடல் பாடல் அங்கிட்டு ஓடுறது இங்கிட்டு ஓடுறது எல்லாத்தையும் விட்டு ஒளியுங்கள். இன்னைக்கு மேடையில பிரசங்கம் பண்ணாச்சுன்னா அது ஒரு ஃபேஷன், ஊழியம் செஞ்சாச்சுன்னா அது ஒரு ஃபேஷன். இல்லங்க, இல்ல. வார்த்தை பூமி உண்டு பண்ணின கர்த்தர் இந்த பூமியில இருந்து ரத்தம் சிந்தினாரே, அவர் ரத்தத்தை நான் எடுத்து சொல்லுகிறது, ஜனங்களுக்கு கொண்டு செல்கிறது. மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். ஆகிய நாளி முழங்கால் படியிடு, ராச்சாமனில் எழுந்துரு. இருதய வியாதியா உன்னை விட்டு அகன்று போகும், மூட்டு வேதனைகளா அகன்று போகும் இயேசு நாமத்தினால். நுரையீரல் பிரச்சனையா, கல்லீரல் பிரச்சனையா, கணையத்தில் பிரச்சனையா, இயேசு நாமத்தில் அகன்று போகும். டாக்டர்கள் நோக்கி அலைந்து கொண்டிருக்கிறாயா? அங்கும் ஓடுகிறாயா? ஆலயத்தில் சரியாக சென்று பா, வியாதி உன்னை விட்டு ஓடி போகும். குஷ்டரோகி நாகமான் சீரியா தேசத்தான் குணமாக்கப்பட்டானே, வெள்ளியும் பொண்ணும் அல்ல, தேவனுடைய கிருபையை முழங்கால் படியிட கற்றுக்கொள்ளுங்கள். அடிக்கடி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். வேத புத்தகம் ஒன்றை உங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுங்க, நன்றாக படித்து பாருங்கள். தமிழ் தெரிந்தவர்கள் தமிழ் வேதாமத்தை படியுங்கள், ஆங்கிலத்துக்கு போக வேண்டாம். இட்ஸ் எ லாங்குவேஜ். அந்தந்த லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அந்த லாங்குவேஜில் நீங்க படிங்க, உங்களுக்கு புரியும், நல்லா புரியும். வேதம் என்ன பேசுகிறது, தேவன் என்ன சொல்கிறார் என்பது உங்களுக்கு புரியும். கர்த்தர் நல்லவர், அவரோடு கூட பேசுங்கள், முழங்கால் படியிடு. யாரும் யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க. யார்கிட்டயாவது காசு வாங்கிட்டா திருப்பி கூட கொடுங்க, பொய் சொல்லாதீங்க, பொறாமையில யாரையும் பார்க்காதீங்க, வன்கணனா இருக்காதீங்க. நாட்கள் பொல்லாதவர்கள் முழங்கால் படியிட கற்றுக்கொள்ளுங்கள், தேவனோடு நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஊழியர்களுக்கு விரோதமாக உங்கள் வாய்களை திறவாதிருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை உடைய வாழ்க்கையில் ருசித்து பாருங்கள். நான் அடிக்கடி உங்களோட சொல்லுகிறது போல தேவனோடு கூட ஐக்கியத்தை நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இன்னும் வேத புத்தகத்தை அனுதினமும் படியுங்கள், ஜெபியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, யார் யார் ஆண்டவரே இப்பொழுது தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்ததை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற வியாதி இயேசு நாமத்தில் இப்பொழுதே மறைந்து போகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். ஜெபிக்கிற ஒரு கிருபை, ஆலயத்தில் செல்கிற ஒரு கிருபை, ஒரு புதிய அபிஷேகம் இவர்களுக்குள் இப்பொழுது கடந்து வருவதாக இயேசு நாமத்தினால். உலக நாடுகளில் நடக்கிற இன படுகொலைகள் இயேசு நாமத்தின் இந்த வினாடியில் ஒளிந்து போவதாக, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அந்த நாடுகளுக்கு நான் சொல்லுகிறேன். வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இயேசு நாமத்தில் செயலிழந்து போவதாக அப்படியே கர்த்தர் செய்கிறபடி நான் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். என பிரியமானவர்களே, இதனுடைய வார்த்தையை கேட்டீர்கள், அனுதினமும் வேத புத்தகத்தை வாசிக்க மறவாதீர்கள், ஜெபிக்க மறவாதீர்கள். வெற்றியுள்ள வாழ்க்கை நமது வாழ்க்கை. ஆமேன்.